நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் மாலை 6 மணி ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 நவம்பர் 16 புதன்கிழமை மாலை ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில் கடந்த 24 மணி நேர மழை பொழிவு, இன்றைக்கு மழை எங்கே, குளிர் எப்படி, பனிப்பொழிவு எப்படி, வரக்கூடிய சுற்று தீவிர மழை பொழிவு எப்படி இருக்கும், நிகழ்வு எங்கே வரும், அதன் தன்மை எப்படி இருக்கும், மழை பொழிவின் தன்மை எப்படி இருக்கும், எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை தரும், எத்தனை நாட்களுக்கு தரும் போன்றவையெல்லாம் இந்த அறிக்கையில் முழுமையாக கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறுதி வரை கேட்டால்தான் நன்கு புரியும். முழுமையாக கேட்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 24 மணி நேர மழை பொழிவு காலை அறிக்கையில் அறிவித்தபடியே விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் 12 சென்டிமீட்டர் மிக அதிகமான மழை. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் பல்வேறு மாவட்டங்களில் மூடுபனி நிலவிய நிலையில், தென் மாவட்டங்களில் கூட கிழக்கு பகுதியில் மூடுபனி நிலவிய நிலையில், ஆனால் ராஜபாளையத்தில் 12 சென்டிமீட்டர் மழை, 120 மில்லிமீட்டர். பாருங்கள், மழை தொடர்கிறது. ஆகவே எங்கோ ஒரு இடத்துல மழை கனமழை பொழிந்து கொண்டு தான் இருக்கிறது. அதே போல் தென்காசி மாவட்டம் ஆய்குடி 9 சென்டிமீட்டர், அதாவது செங்கோட்டையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதி, நம்ம இது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை சொன்னோம். அதே போல் தென்காசி மாவட்டம் சிவகிரி, இதுவும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதி தான், சங்கரங்கோயிலுக்கும் மேற்கே சிவகிரி 7 சென்டிமீட்டர். அதே போல் தென்காசி மாவட்டம் கருப்பாநதி மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ளது, 6 சென்டிமீட்டர். மற்றும் விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு 5 சென்டிமீட்டர். மற்றும் தென்காசி மாவட்டம் தென்காசி, இதுவும் தென்காசி மாவட்டத்தில் மேற்கு ஓரம்தான், தென்காசி தலைநகர் பகுதியிலையும் 5 சென்டிமீட்டர். மேலும் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் செங்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், இதெல்லாமே மேற்கு ஓரம்தான், எல்லாமே மலைப்பகுதி. பாபநாசம் அணைக்கட்டு பகுதி மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் செங்கோட்டை, இது எல்லாமே மேற்கு ஓரம்தான். மேலும் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் நகுடி, இது வந்து நேற்றைக்கு சற்று உள்ளே போயிருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில். விருதுநகர் மாவட்டம் பிளவக்கல் அணை, இதுவும் மேற்கு பகுதி தான். தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை, இது காற்றுப்பகுதி, அந்த இடத்துலையும் மழை பொழிந்திருக்கிறது நேற்றுக்கு மையப்பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தில், இதெல்லாம் 3 சென்டிமீட்டர். மற்றும் நீலகிரி மாவட்டம் பார்வுட், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ, இதெல்லாம் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி எல்லாமே. அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, இது மேற்கு தொடர்ச்சி மலை தான். அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு மற்றும் இதெல்லாம் 2 சென்டிமீட்டர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம், இது தெற்கு பகுதி, தூத்துக்குடி மாவட்டம் தெற்கு பகுதி இது. அதே போல் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம், திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம், நேற்றைக்கு மாலையில் ஒரு மழை பொழிந்தது, 4 மணிக்கு சரியாக ஒரு 4 மணிக்கு ஒரு மழை பொழிந்தது அந்த நீடாமங்கலம் மழை. அதே போல் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம், சாத்தான்குளம் தெற்கு பகுதி. அதே போல் கன்னியாகுமரி மாவட்டம் கீழ்கோதையாறு, புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில், இது கடலோரத்துக்கு உள்ளே, அதாவது சற்று உள்ளே, புதுக்கோட்டை மாவட்டம் கடலோரம் இல்லாமல் சற்று உள்ளே. ராமநாதபுரம் பாம்பன், ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன். மேலும் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அணை, தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி, இந்த அதாவது நீடாமங்கலம் பொழிந்த மழை தான் பேராவூரணி போய் பொழிந்தது, இதெல்லாம் தலா 1 சென்டிமீட்டர். மேலும் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ராஜபாளையத்தில் பொழிந்திருக்கிறது. இது வந்து கடந்த 24 மணி நேரம் மழை பொழிவு. இன்றைக்கு பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் கேரள எல்லையோரத்தில் மழை பொழிவு காணப்படுகிறது, உள்ளே இல்லை, கேரள எல்லையோரத்தில். நாளை காலை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நள்ளிரவுக்கும் அந்த இடத்துல மழை பொழிவு இருக்கிறது, கேரள எல்லை ஓரத்தில் மழை பொழிவு இருக்கிறது. நேற்றைய மழை பொழிவிட குறைவான மழை பொழிவு தான் இருக்கும், ஆனால் இன்றைக்கும் மழை பொழிவு உண்டு. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் வாய்ப்பு இருக்கிறது, தென்காசி மாவட்டத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறது, தென்காசிக்கும் அதை ஒட்டியுள்ள பாபநாசம் அணைக்கட்டு பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக வானிலை அமைப்பை பார்ப்போம். வங்கக்கடலில் அந்தமான் கடற்பகுதியில் உருவாகியிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி, அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிவிட்டது, அதாவது இரண்டிணைந்து நல்ல தீவிரமாக பரந்த வரிவில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகிவிட்டது. ஆனால் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரு மையம் எங்கே இருக்குன்னா, அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோட மையம், அது தீவிரமடையும் மையம் எங்கே இருக்குன்னா, சரியாக போர்ட் பிளேயரில் இருக்குது, போர்ட் பிளேயர் அருகே இருக்குது. ஆக நாம் எதிர்பார்த்த இடம் பார்த்திங்கன்னா இந்திரா முனைகிட்ட தான் நம்ம தீவிரமடையின்னு எதிர்பார்த்தோம். கிட்டத்தட்ட அந்தமானோட மத்திய பகுதிக்கு சற்று தெற்கு புறமாக உருவாகியிருக்கிறது.
அதனால் இப்போ அங்கிருந்து வருவதற்கு ஒரு 6 மணி நேரம் எதிர்பார்த்த மழை பொழிவு சனிக்கிழமை, நம்ம அதிகாலையில் எதிர்பார்த்த மழை சனிக்கிழமை மதியம் தான் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மாவட்டங்களிலேயே. இப்போது மழைப்பொழிவானது வெள்ளிக்கிழமை நள்ளிரவுக்கு பின் நம்ம எதிர்பார்த்துருந்தோம், இப்போது எதிர்பார்ப்பது என்பது சனிக்கிழமை மதியம் ஆகிடும், கொஞ்சம் தாமதம் ஏற்படுகிறது. இது சற்று வடக்கு அதாவது வடக்கு பகுதியில் உருவாகி மேற்கு நோக்கி வரும், மேற்கு நோக்கி வரும்னா வட தமிழக கரையை நோக்கி வரும், வந்தாலும் வட தமிழக கரையை நோக்கி வந்தாலும் வட தமிழகத்துக்கு கரைக்கு நெருங்காது. காரணம் என்னென்னா அங்கே குளிர் அலை வந்து கொண்டிருக்கிறது, இப்போ பனிப்பொழிவு அதிகமாக இருக்கிறது. இது வந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நாளைய மாலைக்குள் உருவாகி நாளைய மறுதினம் 18ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி, வெள்ளிக்கிழமை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி அன்றைக்கு இரவோ அல்லது அடுத்த நாள் காலையிலுக்குள்ளேயோ ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், சனிக்கிழமை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கூட மாறலாம். நான் படத்தில் காமிக்கல, டிப்ரெஷன் மட்டும்தான் காமிச்சிருக்கேன். டீப் டிப்ரெஷன் தீவிர தாழ்வு மண்டலமாக கூட மாறலாம். ஆக சனிக்கிழமை அது என்ன செய்யும்னா நெருங்கி வந்து, அதாவது வரக்கூடிய 19-20 தேதிகளில் சனி ஞாயிறு 2 நாளும் வந்து அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கும். சனி ஞாயிறு 2 நாளுமே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கும். அது வெகு தொலைவில் இருக்கும், ரொம்ப அப்பால் இருக்கும். இருந்த போதிலும் அங்கிருந்து கொண்டே தமிழகத்திற்கு மழைப்பொழிவை தொடக்கும். பிறகு அந்த மழைப்பொழிவை தொடக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக வட இந்திய குளிர் நினைசியும் இங்கே வரும், உள்ளே நுழையும். எப்பொழுதுமே நல்லா புரிஞ்சுக்குங்க, நிறையா அறிவியலை நாம் தெரிந்து கொள்வோம். அதாவது ஒரு புயல் உருவாகணும்னா, புயல்னு கிடையாது, சாரி மன்னிக்கவும், புயல் கிடையாது, ஒரு நிகழ்வு உருவாகணும்னா, ஒரு காற்று சுழற்சியோ ஒரு தாழ்வு நிலையோ ஒரு தாழ்வு பகுதியோ உருவாகணும்னா, ஒரு சிஸ்டம் உருவாகணும்னா 26.5 டிகிரி செல்சியஸுக்கு மேலே இருக்கணும் கடல் வெப்பம். ஆக இதனால் என்ன ஆகுன்னா 26 கடல் வெப்பம், 29 இருக்குது. ஆகவே அதை வச்சு நம்ம உருவாகி வந்துடுது. வந்த போதிலும் அதுக்குள்ளே வந்து எப்படி வருதுன்னா, காற்று எங்கிருந்து வருது, கடந்த முறை மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் கடலூர் மாவட்டத்திலையும் அதிக மழைப்பொழிவு கொடுக்க காரணம் என்னென்னா, நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வெப்பக்காற்று வந்தது. அதாவது நீராவி, வெப்பமான நீராவி நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வர, வட இந்திய குளிரலை தமிழக கரையோரம் வர, கரையோரமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குளிரலையுடன் வெப்பமான நீராவி ஏறும் பொழுது, காற்று சுழற்சியோட வடக்கு பகுதியில் ஏறும் பொழுது ஏற மேக உற்பத்தி தொடர் மேக உற்பத்திக்கு சாதகமாக இருந்துச்சு. அது கரையை கடக்காமல் இன்னும் நின்றுருந்துன்னா இன்னும் மோசமாக இருக்கும். நல்ல வேளை தரை ஏறிடுச்சு, நெருங்கிடுச்சு, தரை ஏறிடுச்சு. ஏறினதுனால தான் நம்ம அது வந்து மழைப்பொழிவு அத்தோடு விட்டுட்டு போணுச்சு. அதே இடத்துல இன்னும் சில மணி நேரங்கள் நீடித்திருந்து ரொம்ப மோசமான விளைவை, இப்போவே மோசமான விளைவு தான், இன்னும் மோசமான விளைவு போய் சந்திச்சிருக்கோம். ஆகவே அது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஏறி திருவாரூர் மாவட்டம் வழியாக மிக மெல்ல நகர்ந்து அரபிக்கடலுக்கு போணுச்சு. அதனால தான் அந்த வெப்பமான நீராவி வந்ததுனால தான். ஆனால் இப்போ வந்து எங்கேருந்து வரப்போதுனா வெப்பமான நீராவி கிடைப்பதற்கு கொஞ்சம் சாதகம் குறைவு. ஏன்னா நிலநடுக்கோட்டு பகுதியில் ஏற்கனவே தென் துருவத்தில் ஒரு சுழற்சி இருக்குது, அதுக்கு காற்று போயிட்டுருக்கு, சுமத்ரா தீவு வரைக்கும் இருக்குது, அதுக்கு காற்று போயிட்டுருக்கிறதுனால இந்த நிலநடுக்கோட்டு காற்று பெரிய அளவிலே வராது. முதல்ல 100% இதுக்குள்ளே வந்துருச்சு, எந்த நிகழ்வுமே அங்கே இல்லை, அதனால் எல்லா காற்றுமே இங்கே வந்துச்சு. ஆனால் இப்போது 75% நிலநடுக்கோட்டு பகுதியை பக்கம் போகும், 25% வந்து எங்கே வரும்னா அங்கே போகிற காற்றுல, நிலநடுக்கோட்டு பகுதியில் போகிற காற்றுல 75% நிலநடுக்கோட்டு பகுதிக்கு போகும், 25% எங்கே வரும்னா இலங்கைக்கு வழியாக அது நம்முடைய காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துக்கு வரும். மீதம் இருக்கக்கூடிய 75% என்ன ஆகும்னா, இந்த வட இந்திய குளிரலையும் வடகிழக்கு கடலில் இறங்குகிற வரக்கூடிய குளிரலையும், அதாவது தரையில் வரக்கூடிய குளிரலையும், தரையிலிருந்து கல்கத்தா மேற்கு வங்கம் வழியாக கடலில் இறங்கி வரக்கூடிய குளிரலை கொஞ்சம் சூடாகி அதுலேருந்து நீராவி எடுத்துகிட்டு வரும், அப்புறம் கிழக்கு காற்று. ஆக இதுதான் பாக்கி. ஆக கொஞ்சம் மழைப்பொழிவு என்பது இந்த சீர்காழி போல, அதாவது மயிலாடுதுறை மாவட்டங்கள் போல, கடலூர் மாவட்டங்கள் போல் இந்த திருப்பம் ரொம்ப அதிகமாக கொட்டி தீர்த்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுன்னா பெரிய அளவில் மூழ்கடிக்கும் மழை இல்லை. ஆனால் கனமழை, மிக கனமழை இருக்குது. அந்தளவிற்கு 40 சென்டிமீட்டர்லாம் பெய்கிற அளவுக்கு இல்லை, 44 சென்டிமீட்டர்லாம் பெய்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் கனமழை இருக்குது, மிக கனமழை இருக்குது. அதிக கனமழை கூட ஓரிடங்களில் பதிவாகலாம், ஆனால் அது வேறு இடங்களில் பதிவாகும், மயிலாடுதுறை மாவட்டத்திற்கோ அல்லது கடலூருக்கோ உறுதியாக இல்லை. அங்கைக்கு உறுதி இல்லை, ஆனால் வேறு எங்கேனாலும் பதிவாகலாம், டெல்டா மாவட்டங்களோடு பதிவாகலாம். ஆகவே இந்த நிகழ்வானது நெருங்கி வரும்பொழுது வரக்கூடிய, அதாவது 19-20ஆம் தேதி இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கும். 21ஆம் தேதி இதில் வந்து என்ன, குளிரலை கொஞ்சம் கொஞ்சமாக நுழையும் பொழுது அது டிப்ரெஷன் என்பது வெல்மார்க் லோ ப்ரெஷராக செயலிழந்துடும். 20
ஒன்றாம் தேதி, 22ஆம் தேதியும் வெளிமரங்கள் லோ ப்ரெஷராக இருந்து கொண்டே ரெண்டு நாள், 19 டிப்ரெஷனால் மழை, 20 டிப்ரெஷனால் மழை, அது தொலைவில் இருக்கும். 21, 22 வேல்மார்க்கில் லோ ப்ரெஷரால் மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கோம். தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களுக்குமே கொடுக்கும். மெல்ல நெருங்கி வந்து 23, 24ஆம் தேதி மேலும் செயலிழந்து ஒரு காற்று லோ ப்ரெஷராகவே ஆகிடும். 23, 24ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே தமிழக கடையோரம் அமைந்து கொண்டு 24ஆம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். இதில் பரவலாக எப்போ கடந்த முறை பாருங்களேன், கடந்த நீங்கள் ஒரே ஒரு முறை 2-3 நாட்களுக்கு பின்னாடி போங்க, குளிரலையும் வந்துச்சு, சென்னையில் மழைப்பொழிவும் கொடுத்துச்சு. அப்படிப்பட்ட வானிலையே இப்போ கொடுக்க போகுது. 19, 20, 21 நல்ல மழையை கொடுக்கும், அதுலேயும் குளிரலை இருக்கும். வடமேற்கு திசையிலிருந்து ஒரு தரைக்காற்று வந்து டிப்ரெஷன் உள்ளே போகும். இதனால தான் சொல்கிறேன், வடமேற்கு திசையிலிருந்து ஒரு குளிர்காற்று, குளிர் தரைக்காற்றுன்னு சொல்லலாம். அதாவது கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருந்தோம், வேலூர் மாவட்டம் வழியாக, டெல்டா மாவட்டங்கள் வழியாகவும், கடலூர் மாவட்டங்கள் வழியாகவும் டிப்ரெஷன் உள்ளே போய் குளிரலையே கொடுக்கும். ஆக இந்த குளிரலை வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பனிப்பொழிவையும் கடலோர மாவட்டத்தில் மழைப்பொழிவையும் கொடுத்து கொண்டிருக்கோம். மெல்ல மழைப்பொழிவு கிருஷ்ணகிரி மாவட்டம் வரைக்கும் எட்டும். இது நெருங்கி வந்து 20ஆம் தேதி 21ஆம் தேதியில் கிருஷ்ணகிரி வரைக்கும் மழைப்பொழிவு எட்டும். அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு எட்டும். அதே நேரத்தில் செயலிழந்து விடும். டிப்ரெஷன் என்ற நிலையிலிருந்து செயலிழந்து, அதாவது தாழ்வு மண்டலம் என்ற நிலையிலிருந்து செயலிழந்து, வெல்மார்க் லோ ப்ரெஷர், அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும், மேலும் 23, 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் மேலும் செயலிழந்து தமிழக கரையோரம் நீடித்து கொண்டிருக்கும். இதனால் வரக்கூடிய 19ஆம் தேதி கொஞ்சம் தாமதமாக மழை தொடங்கினாலும், 19ஆம் தேதி மதியம் மழைக்கு தொடங்கினாலும், 19 தொடங்கியதிலிருந்து 20, 21, 22, 23 தேதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். 22ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் கண்டிப்பாக. 22க்கு மேலே 26 வரைக்கும் ஆங்காங்கே நல்ல மழையை கொடுக்கும். குளிரலையும் இருக்கும், பனிப்பொழிவும் இருக்கும், மழையும் இருக்கும். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னையில் நினச்சி பாருங்கள், அதே மாதிரி மழை இல்லாதது போல் இருக்கும், திடீர்னு ஒரு இடத்துல மழை பெய்யும், திடீர்னு குளிர் அடிக்கும், அப்படி ஒரு மாதிரியான குழப்பமான வானிலையை வரக்கூடிய 26ஆம் தேதி வரைக்கும் கொடுக்கும். ஆக மழைப்பொழிவு தொடங்க நாள் 19, முடியும் நாள் 26. இதில் வந்து தீவிர மழைப்பொழிவு என்பது 19, 20, 21, 22 23, 24, 25 நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும், கனமழையை கொடுக்கும். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மழையோட தீவிரம் குறைஞ்சி தென் மாவட்டங்களுக்கு மட்டும், இப்போ இருக்குது பார்த்திங்களா, நேற்றைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் கொடுத்துச்சு இல்லை 12 சென்டிமீட்டர், அதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 26ஆம் தேதியெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மழைக்கு போயிடும். 26ஆம் தேதியெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மழை, 25ஆம் தேதியெல்லாம் தென் மாவட்டங்கள், 23, 24ஆம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள், 19, 20, 21, 22 தான் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு. இதுதான் இப்பொழுது வானிலை அறிக்கை. இதில் வந்து ஒரு தரைக்காற்று இருக்குன்னு சொல்லியிருக்கோம், அச்சப்பட வேண்டாம். என்ன தரைக்காற்றுனா, நிகழ்வு கடலில் இருக்கும் பொழுது தரையிலேருந்து ஒரு காற்று போகும், அது வந்து அச்சுறுத்தல் ஏற்படுமே தவிர அதில் வந்து பாதிக்கும் காற்றே இல்லை. சிஸ்டம் வந்து கரை ஏறாதீங்க, படு மோசமாக செயலிழந்துணும்னு சொல்லியிருக்கோம். கரைக்கு வரவே வராது, கரையை கடக்கவே கடக்காது, கரை ஏறவே ஏறாது. அது அப்படியே பாக்ஜல சிந்தி வழியாக ஒரு காற்று சுழற்சியாக செயலிழந்து பாக்ஜல சிந்தி வழியாக, மன்னார் வளைகுடா வழியாக, குமரிக்கடல் வழியாக 26ஆம் தேதி கன்னியாகுமரி கடலை விட்டு விலகி அரபிக்கடலுக்கு 27ஆம் தேதி போகும். ஆக அது போனாலும் அடுத்த நிகழ்வு மாத இறுதியில் இருக்குது. அந்த மாத இறுதி நிகழ்வு பார்த்தீங்கன்னா, பல்வேறு உலக வானிலை மாதிரிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அது மியான்மர் நோக்கி போகணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்பொழுதுமே நம்ம ஏற்கனவே போடுறோம், அப்படி தான் போட்டாங்க. மியான்மர் நோக்கி போனாலே அது என்னாகும், பருவமழை முடிகிற நேரத்தில் தான் மியான்மர் வரைக்கும் நோக்கி போகும். ஒருவேளை மியான்மர் நோக்கி போனால் கூட திசை மாதிரி திரும்பி யூடர்ன் போட்டு திருப்பி வந்துடும், புரியுதுங்களா? ஆகவே அப்படியெல்லாம் போக வாய்ப்பில்லை. மாத இறுதியில் ஒரு நிகழ்வு 29, 30 தேதிகளில் அது 3ஆம் தேதி வரைக்கும், 4ஆம் தேதி வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அதுக்கடுத்தது 7ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை நிகழ்வுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும். இதில் 10ஆம் தேதி வரைக்கும் குளிர் இடையூறு இருக்குது, அது முதல்ல உங்களுக்கு தெரிவிக்கணும். 10ஆம் தேதி வரைக்கும் இந்த குளிர் இடையூறு இருக்குது. அப்படின்னா பெரிய அளவிலே சிஸ்டம் தீவிரமடைஞ்சு கரையை கடந்து அரபிக்கடலுக்கு போக முடியாத நிலை. 10ஆம் தேதி டிசம்பர் 10 வரைக்கும் பெரிய அளவிலே தீவிரமடைஞ்சு அது தரையேறி அரபிக்கடலுக்கு போக முடியாத நிலை 10ஆம் தேதி வரை தொடரும். அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்தாலும் கரையேறாது, ஆனால் அளவான மழைப்பொழிவை கொடுக்கும். அதுக்காக சார் என்ன சார் டிசம்பர் 10 வந்துருச்சு மழைப்பொழிவு இன்னும் வந்து அதுக்கப்புறம் 10 நாள் தான் சார் நினைக்காதீங்க. இந்த வருடம் பருவமழை அதாவது நீடிக்கும், அதாவது குளிர்கால மழை என்று ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து தொடங்கினாலும் அது மழைப்பொழிவு நமக்கு கிடைக்கும், புரியுதுங்களா? கால்குலேஷன் புள்ளி உரத்தில் வேணால் போகலாம், ஆனால் மழைப்பொழிவு ஜனவரியிலும் இருக்கும். அதனால் டிசம்பர் 15, 16, 20 தேதிக்குள்ளே வரக்கூடிய நிகழ்வு தீவிர நிகழ்வு கண்டிப்பாக. ஆக நிகழ்வுகள் இருக்கின்றன, இப்போ வர்ற நிகழ்வு மாதிரி இன்னும் 2 நிகழ்வு இருக்குது, அதாவது 10ஆம் தேதிக்குள்ளறையே. அப்புறம் 10ஆம் தேதிக்கு மேலே மிகவும் தீவிர நிகழ்வு, அது கரை கடந்து போகக்கூடிய தீவிர நிகழ்வு எப்போனா டிசம்பர் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி.
அப்புறம் கிறிஸ்மஸுக்கு பின்னாடியும் கரை கடந்து போகக்கூடிய நிகழ்வு, அதுவும் வந்து புயல் கிடையாதுங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க, புயல் கிடையாது. டிப்ரெஷனாக இருக்கலாம், வெல்மார்க் லோ ப்ரெஷராக இருக்கலாம், டீப் டிப்ரெஷனாக இருக்கலாம், அவ்வளவுதான். எதுவுமே புயலை பற்றி புயலுங்கிற வார்த்தையும் உபயோகப்படுத்தாதீங்க, வேண்டவே வேண்டாம், யாருக்கும் போய் புயல்னு சொல்லவே சொல்லாதீங்க, புரிஞ்சுக்கலா. மழை பொழிவெல்லாம் நிறைய இருக்குது, பிற மாவட்டங்களில் என்ன சார் இதுவும் இப்படி புஷ்னு போயிடுமா இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. மழை பொழிவு இருக்கிறது, கொஞ்சம் ஒன்று மழை பொழிவு இருக்கிறது, இந்த மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்டங்களுக்கு மட்டும்தான் மழை பொழிவு இருக்கிறது சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மன்னித்து விடுங்கள் அதற்காக. ஏன்னா ரெண்டு மாவட்டத்தில் கஷ்டமாக இருக்குது, பல மாவட்டங்களில் இன்னும் மழை பொழிவு தேவைப்படுகிறது அவர்களுக்கு. இந்த பருவமழை நம்பி தான் வரக்கூடிய அடுத்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை வரைக்கும், இப்போ தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம்லாம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மட்டும்தான் தென்மேற்கு பருவமழை பெய்யும், வடகிழக்கு பருவமழை தான் அங்கெல்லாம் கை கொடுக்கும். அதனால் மழை பொழிவெல்லாம் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு சொல்லி தான் ஆக வேண்டும், உண்மையை சொல்லி தான் ஆக வேண்டும். ஆகையினால் நம்ம மழை பொழிவெல்லாம் இருக்கிறது, நிகழ்வுகள்லாம் இருக்கிறது. இப்போ கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு மட்டும் இந்த முறை ஒரு லேசான மழை பொழிவை கடந்த டெல்டா மாவட்டத்தில் நாகப்பட்டினம் திருவாரூர் போல குறைவாக கொடுத்துவிட்டு போனால் நல்லது என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் பிற மாவட்டங்களில் நிறைய மழை பொழிவுகள் இருக்கிறது என்பதையும் மீண்டும் அறிவிக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். நன்றி.